ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து அரசு பணிக்கு ஒரு ஒரு சில இதை அப்படியே டச் பண்ணி விட்டு போயிட்டாங்க. கேட்கறது கிட்டத்தட்ட அரசு இந்த அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சொலவடியே இருக்குது. அதனால் மாலைமலரில் என்கிட்ட வர்ற கேள்விகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% கேள்வி வந்து எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமா அப்படின்றது தான். ஒரு அரசு வேலை கிடைப்பது அப்படின்றத வந்து நான் ஒரு உதாரணமாக கொண்டு மற்ற பாவங்களை பற்றியும் இதில் தெரிந்து கொள்ளலாம். அரசு வேலைக்கான ஒரு பாவம் எது சொல்லுங்கள் யாராவது? ஆ சிம்மம், மேஷம் ரெண்டாவது, மேஷம் அப்புறம் சிம்மம். ஒருவர் அரசாங்கத்தில் பியூனாக இருக்கணும்னா கூட சிம்ம வீட்டின் சிம்ம ராசியின் தயவு தேவை, அந்த சிம்மாதிபதியின் தயவு தேவை. ஆக ஒருவர் அரசு வேலையில் இருக்க வேண்டுமென்றால் சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டுமென்றால் என்ன அர்த்தம்? சிம்மத்திற்கு சனி ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கிரகங்களில் 2 மட்டும்தான் குறிப்பிடுகிறேன், மற்றதை சொல்லலை. ஏன், என்ன அர்த்தம்? வலுவிழந்த ஒரு பாவர் கேது, அதாவது ராகு கேதுகளுடைய சூட்சுமங்களே சொல்லியிருக்கிறேன். ராகு என்பது தலை, கேது என்பது வால் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்னென்னா, ராகு வந்து ஆழமான நம்முடைய கையே நமக்கு தெரியாத இருட்டு. ஒரு தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கை கூட நமக்கு தெரியாது, எதிரில் யார் உக்காந்துருக்கிறாங்க எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கும்மிருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கும்மிருட்டு ராகு. கண்கள் பழக பழக அடுத்து நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்தும் தெரியும். அதாவது ஒரு இருட்டின் நடுமத்தி புள்ளி ராகு என்று உருவகம் பண்ணி இருளும் ஒளியும் சந்திக்கின்ற ஒரு ஒரு சிகப்பு நிறமான கலந்த வைகரை பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன் வரல விடிய போகுது, அதுதான் கேது. நள்ளிரவு 12 மணி கும்மிருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு என்றும், அதனால் அது தலை என்றும், இருளும் ஒளியும் சேர்ந்து சந்திக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு வைகரை பொழுது போல நம்ம கண்களுக்கு உறுத்தாமல் தெரிகின்ற சில விஷயங்களை காட்டுவதைப் போல அது கேது எனப்படுகிற செம்பாம்பு என்றும் சொல்லப்பட்டது. சிம்மத்தில் அதிக இருட்டான ராகு, அதிக இருட்டிற்கு அடுத்தபடியான சனி தொடர்பு இல்லாமல் சிம்மம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் இப்போ ஏன் இங்கே செவ்வாயை சொல்லலைன்னா, செவ்வாய் சூரியனோட நண்பர், சூரியனுடைய நண்பர் செவ்வாய், சூரியனுடைய எதிரி சனி. சூரியனுடைய நண்பர் செவ்வாய் சில நேரங்களில் சிம்மத்தில் இருப்பது அவர் சுபத்துவமாக இருந்தால் அதுவும் அரசு வேலையை கொடுக்கும். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும், அந்த சிம்மத்திற்கு சுப சம்பந்தம் இருக்க வேண்டும். குருவோ சுக்கிரனோ தனித்த புதனோ பௌர்ணமி சந்திரனோ யாரோ ஒருவர் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது அந்த சிம்மாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அந்த சிம்மாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரனுக்கு கேந்திரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு. இப்போ இந்த அரசு வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ அரசு வேலைக்கு நான் சொல்றது பொதுவான விதி, பியூனும் அரசியல்வாதி தான், சீஃப் செக்ரட்டரியும் அரசியல்வாதி தான். ஞானிகள் சொன்ன அனைத்து விதிகளும் சுபத்துவமாக இருக்கும்போது அங்கே சீஃப் செக்ரட்டரி இருப்பார். அனைத்து விதிகளும் பாபத்துவமாக அமர்ந்து அங்கே சூரியனோ சிம்மமோ சிறிது வலுவாக இருக்கும்போது அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு ரூமுக்கு முன்னாடி உட்காந்துருப்பார் பியூனா அவர், அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் ஜோதிடம். ஆக சிம்மம் வலுவாக அமர்ந்து சிம்மாதிபதி சூரியன் சுபத்துவமாக குருவோடோ சேர்ந்தோ சந்திரனுக்கு கேந்திரங்களிலேயோ அவர் ஆட்சி உச்சம் நட்பு போன்ற இடங்களில் உட்கார்ந்து சூரியனும் சந்திரனும் கேந்திரங்கள் அல்லது லக்ன கேந்திரங்களில் யாராவது ஒருவர் 10 அரசு விளையின்ற போது வந்துட்ட போது உங்களுக்கு நிரந்தரமான சம்பளம் வந்துடுது இல்லையா, ராசிக்கு 10 லக்னத்திற்கு 10 வலுத்து சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சூரியன் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் நிச்சயமாக அரசு வேலையில் இருப்பார். நீங்கள் அறிந்த அத்தனை அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசில் பியூனாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லார் ஜாதகத்தையும் பாருங்கள், இந்த விதி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கே இங்கெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜோதிடம் வந்து புரிந்து கொண்டால் மகா எளிமையானது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன், திருமணம் முறிவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நல கோர்ட்டுகளில் அதிகமாக டைவர்ஸ் தான் வருது, கோர்ட்டுகள் பெருகி போயிருக்கு, டைவர்ஸ் அப்ளை பண்ணுறத கோர்ட் வந்து அதிகமாக போயிடுச்சு. ஆக இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு 30 முன்னாடி எங்கள் அம்மா கிட்டே போய், ஏமா அந்த கிராதகனை கட்டிக்கிட்டு எப்படிமா இருக்கிற பேசாமல் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை டைவர்ஸ் பண்ணியிருக்கலாமே நீனு சொல்லியிருந்தா என்ன நடக்கும், பாவின்னு காதை பற்றிருப்பாங்க.
பெண்கள் காதால் கூட கேட்பதற்கு தயங்கிய டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு தாலி கட்டிய முதல் மணி நேரத்திலேயே ஆரோக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்கோ. ஆக ஒரு சமூக மாற்றம், ஒரு கால மாற்றத்தின் விளைவாக. அதற்கு ஏன்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு பெண்ணை படிக்க விடவில்லை. இன்றைக்கு படிக்க அனுமதித்தவுடன் இத்தனை காலமும் அடக்கி வைத்திருந்த அவளுக்குள் இருந்த அந்த ஜீன் வெளிக்கிளம்பி ஆணை விட அதிகமாக அவ தான் படிக்கிறாள். 10th ரிசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் பாருங்கள். பசங்க வந்து மேலே நம்பர் ஒன்று எடுத்து 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. எல்லாமே சதவிகித ரீதியாக போனால் கூட அதிகமாக பெண்கள் தான். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆண்கள் தள்ளப்பட்டு விட்டோம். எந்த ஆணும் மனசார கொடுக்க மாட்டான், கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாகி போச்சு. ஆக அவன் கணவனாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பெண் இன்றைக்கு ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு படிப்பறிவு கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தவுடனே தான் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தவுடனே அந்த பெண் தன் காலுக்கு உதவாத இந்த கணவனை உதறினால் என்ன என்று காலனிக்கு சமமாக நினைக்கிறார். ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு டைவர்ஸ் அப்படின்னு நம்ம அம்மா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ சொல்லி பாருங்கள், நம்மளை அடித்து திரத்தியிருப்பாங்க. ஆக சமூக மாற்றம் இப்படி ஆகிவிட்டது. இப்படி ஆகும்போது இன்றைக்கு ஜோதிடர்கிட்ட வர்ற நிறைய விஷயங்கள் டைவர்ஸ் பற்றினதுலேயும் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஜோதிடம் பார்க்க வர்றாங்கன்னா 4 பேர் டைவர்ஸ் பற்றி தான் வர்றாங்க. அந்த டைவர்ஸ் அதில் இன்னொன்று, ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், பொருத்தம் பார்க்க வரும்போதே அபசகனமாக இந்த இருவருக்கும் இரண்டாம் திருமண அமைப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று சொன்னேன். அது உண்மை. பொருத்தம் பார்க்கும்போதே நான் அதை பார்க்குறேன். 10 பொருத்தம்ன்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அது வேறு விஷயம். 10 பொருத்தம் பார்க்காமல் ஜாதக பொருத்தம், ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த இருவருக்கும் இரண்டாம் திருமணம் அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து விட்டுத்தான் நான் வந்து பலனையே இங்கே சொல்கிறேன். ஆக ஜோதிடத்தில் இந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றதுக்கு என்ன விதி? இன்றைக்குத்தானே 30 வருடங்களுக்கு முன்னால் தானே இரண்டாம் திருமணம் அதிகமாக இருக்கிறது. அந்த ஒரு காலகட்டத்தில் இதே இல்லை. பெண்கள் மனோபாவம் மாறிடுச்சுன்னு சொன்னால் பெண்கள் மனோபாவம் மாறின ஒரு விஷயத்துக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட இருந்தே ஒருவர் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாரு. பெண்ணுக்கு 20 வயசு 21 வயசு ஆகுது. பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளை ஏதோ இதெல்லாம் கொண்டு வராரு. நான் சொல்லுகிறேன், இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். 28. இன்னொன்று, ஒரு ஜோதிடனுடைய தர்ம சங்கடமான நிலைமை என்னென்னா, சந்தோஷமாக என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு வர்றவங்கிட்ட இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், இன்னும் 3 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், 7 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் 3 வருஷத்தையே சொல்ல முடியாது. ஏன்னா நானும் ஒரு பெண்ணை பெற்றவன்ற முறையில் என்னை ஒரு ஜோதிடனாக நினைக்காமல் நான் ஒரு சராசரி மனிதனாக இருந்து நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது ஒரு 20 வயசு பொண்ணுக்கு 28 வயசு ஆகட்டும்னு இன்னும் 8 வருஷம் தள்ளி போட்டால் நிச்சயமாக அந்த ஜோதிடரை நான் உதப்பேன். ஆக ஜோதிடனுக்குள்ள ஒரு கடுமையான சூழல், இன்னும் 7 வருடம் கழித்து உம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண, அதை மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலைமை எந்த ஒரு ஜோதிடனுக்கும் வரக்கூடாது. எனக்கு சில நேரங்களில் அது மாதிரியான நிலைமையில் வந்திருக்கு. 21 வயது பெண் இருக்குது, 2 திருமண அமைப்பு இருக்குன்றது நல்லா எனக்கு தெரியுது. நான் சொல்லுகிறேன், 28 வயசு வரைக்கும் இந்த பொண்ணுக்கு பண்ணக்கூடாது. நானும் ஒரு பொண்ணை பெற்றுருக்கிறேன். ஒரு பெண்ணோட வலி என்ன, ஒரு தகப்பனோட வலி என்னன்றது எனக்கும் தெரியும். ஆனால் பண்ணாத. அவருடைய பதில், ரிட்டையர்மெண்ட்டு பணம் வந்துருச்சு, ஒரே பொண்ணு, காசு செலவாகிப்படும், அதெல்லாம் தெரியாது, நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன். கல்யாணம் பண்ணியாச்சு. 3 மாதம் மறுபடியும் விவாகரத்துக்கு வருது. பெண்களுடைய மனோபாவத்திற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். 3 மாதம் எனக்கு முன்னால் மருமகன், மகன், மகள், அவர் 3 பேரை வர்றாங்க. அழுகிறார். என்ன அழுகிறார்? நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க வேணான்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு உதாரணம் தான். இது மாதிரி ஏகப்பட்டது எங்கிட்ட எழுத்துலேயும் கடிதங்கள்லேயுமே இருக்குது. இது நேரில் வந்த கேஸ். நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னீங்க. இந்த பொண்ணு வந்து கல்யாணம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை எல்லாம் செலவு பண்ணி 40 லட்சரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ 3 மாதம் கூட தாங்கலை. இவள் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. நான் வந்து அழுதுகிட்டு இருந்தேன். குருஜி பண்ண வேணான்னு சொன்னார், அதையும் மீறி பண்ணுனேன் அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்ன அந்த ஜோசியர் யார், அவரை பார்க்கணும்னு இப்போ உங்களை கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்னு வந்து 3 பேர் எதிரில் வந்து உட்காடுறாங்க. அதாவது அந்த பையன், அந்த பொண்ணு, அவன் தகப்பனார். அவள் அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வேணான்னு சொன்னீங்களாம், அதனால தான் நான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன். இவ்வளோ நல்ல ஜோசியர் யார், கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்ன நல்ல ஜோசியர் யார் அப்படின்ற உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். என்னம்மா பிரச்சனை? அந்த பொண்ணு சொல்லுது, நானும் இவனும் பக்கத்து ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம். எனக்கு 1 லட்சரூபாய் சம்பளம், இவனுக்கு 70,000 ரூபா தான். இவருக்கு இல்லை.
இவனுக்கு அவன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு ஃபோன் அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறான், என்னை நிமிர்ந்து கூட பார்க்கல அவன். இவனுக்கு 70,000 ரூபாய் சம்பளம், நான் 1,00,000 ரூபாய் கொஞ்சம் மேலே வாங்குறேன், 1,00,000 ரூபாய் சம்பளம். ரெண்டு பேரும் 5 மணிக்கு தான் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்குள்ளே வந்தவனே இவர் பட்டு நேராக பெட்ரூம் போயிடுவாராம், நான் வந்து கிச்சனில் நின்றுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கணுமா. நான் சமைக்கணும்னா இவன் வந்து பாத்திரம் கழுவணும், இவனால் முடியலையா இவங்க அம்மா அவர் சொல்லுங்கள். சிரிப்பதற்கல்ல, நிஜமாகவே அந்த பெண் என்கிட்ட இப்படி தான் சொல்லிச்சு. இதைத்தான் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன், இவன் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், இவன் மட்டும் நேராக பெட்ரூம் போயிடுவானா, நான் வந்து ட்ரெஸ்ஸை கூட இது பண்ணாமல் சாப்பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கணுமா, நான் சமைக்கணும்னா இவனை வந்து பக்கத்தில் வந்து பாத்திரம் கழுவு சொல்லு, இவனால் முடியலையா இவங்க அம்மா வந்து பாத்திரம் கழுவு சொல்லு. இதைத்தான் கேட்டால் எங்கள் அப்பா திட்டுறாரு, என் மாமியாட்டையும் இதைத்தான் சொன்னேன்னுச்சு. இதில் தான் பிரச்சனை ஆரம்பித்தது, ரெண்டு பேரும் சம்மந்தானே. அடுத்து ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் ஃபோனில். ஒருவேளை எனக்கு முன்னாடி யாரையோ லவ் பண்ணியிருப்பான் போல் தெரியுது, அதான் இவ்வளோ குசு குசுன்னு பேசுகிறான் அப்படின்ட்டு ஃபோனை போடுங்கன்னா அவங்க அம்மாகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். சிரிக்கிற சமாச்சாரம் இல்லை, உண்மையில் சொல்லுது. ராத்திரி 12 மணிக்கு எனக்கு தெரியாமல் நீ என்ன ஏன் அம்மாகிட்ட பேசுகிற, அதுக்கு இதுக்கு என்ன நீ கல்யாணம் பண்ண, இவன் வேண்டாம். அவர் அழுகிறார், அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அழு நல்லா அழு, நான் தான் கல்யாணம் வேணான்னு சொன்னல, இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நானாக ஒரு 2 வருஷம் ஆகட்டும், பார்த்து பிடிச்சி எவனாவது ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் செலக்ட் பண்ணி இவனை கட்டிக்கிறேன்னு சொல்கிறேன், மறுபடியும் கல்யாணம் பண்ணிவை. நான் எதற்காக இதை சிரிக்கிறதுக்காக சொல்லலை, கால மாற்றம் எனப்படுகின்ற பெண்களுடைய மாற்றம், பெண்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு தகுதியை பெற்று விட்டார்கள். தானே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பும் அவர்களுக்கு வந்துருச்சு. இதே போல் ஒரு பெண் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது கேட்குது, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்கிறாரு, எதுக்கு அங்கிள். நிஜமாகவே அந்த பொண்ணு விளங்காமல் தான் கேட்டுச்சு, இல்லை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்கள் அப்பா எதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், நான் தான் யாரையா ஒருத்தரை பார்த்து இவரை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லினா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேங்கப்பா. நிஜமாகவே அந்த பெண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்பது அந்த பெண்ணுக்கு புரியவே இல்லை, அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். நான் தான் அப்புறம் எடுத்து சொன்னேன், அம்மா அந்த மாதிரி தான் உங்கள் அம்மாவை வந்து இப்படி தான் மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து உங்கள் அப்பாவை வந்து சேர்த்து வச்சாங்க. ஓஹோ அப்படியா, அப்பா வந்து மாப்பிள்ளை பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையை நான் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஆக இன்றைய தலைமுறை இப்படி இருக்கும்போது ஒரு 2ம் திருமணம் அப்படின்றது ஒரு சகஜமாய் போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் சிம்பிளான ஒரு விதி ஜோதிடத்தில் இருக்கிறது. 7ம் அதிபதியும் 7ம் பாவமும் வலுவிழந்து அந்த பாவத்தையும் அந்த பாவாதிபதியையும் விட 11ம் பாவமும் 11ம் பாவாதிபதியும் வலுத்தா அவங்களுக்கு உறுதியாக 2 திருமணம் உண்டு. டைவர்ஸ் பண்ண அத்தனை பேர் ஜாதகங்கள்லையும் 100% இந்த விதி இருந்தே தீரும். எங்கிட்ட வந்து இந்த வளவளா குலகளா வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படிலாம் நான் பேசவும் மாட்டேன் எழுதவும் மாட்டேன், இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ இருக்கிற அனைவருக்குமே ஒரு விவாகரத்தான தம்பதி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு விவாகரத்து நமக்கு சகஜமாயிடுச்சு. நம்ம வீட்டிலேயே ஒரு விவாகரத்து இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆக விவாகரத்து ஆக வேண்டும் ஒரு இன்றைய சூழலில் ஒரு ஜோதிடர் ஒரு அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விவாகரத்து 2ம் திருமணம் இது போன்ற அமைப்புகளுக்கு 7ம் அதிபதியும் 7ம் பாவமும் பாபத்துவம் அல்லது வலுவிழந்து 11ம் பாவமும் 11ம் பாவாதிபதியும் அதைவிட வலுவாக இருக்கின்ற சூழல்களில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 திருமண அமைப்புகள் உண்டு. 3ம் திருமணமும் இப்போ வந்துகிட்டு இருக்கு, அதுக்கான விதியை இன்னொரு நாள் சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று ஜோதிடர்கள்ட்ட அதிகமாக இருக்கிறது வெளிநாடு. இப்போ எல்லாருமே இன்னொன்று நம்மில் ஒருவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறார், வெளிநாட்டில் போய் படிக்கிறார், இதுவும் எங்கிட்ட அடிக்கடி வருகின்ற ஒரு விஷயங்கள். என் மகன் வெளிநாட்டுக்கு போவானா, என் மகள் வெளிநாட்டு மகள் அதாவது பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்புறது ரொம்ப தயக்கமாக இருக்குது, போவாளா, போய்த்தான் ஆகணும்னு நிற்கிறா, வேலையில் வந்துடுச்சு, இங்கே வந்து இவ்வளோ சம்பளம் அங்கே அவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகின்ற அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து வெளிநாட்டு விதிகளும் வந்து அந்த காலத்தில் இவ்வளோ தூரம் இல்லை. கடல் கடந்து போக சொல்லி ஞானிகள் அதாவது ஜோதிடத்திலேயே காலம் தேசம் சுருதி யுக்தி பக்த வர்த்தமானம்னு சொல்லிட்டு தேசத்திற்கு ஏற்றாற் போலவும் காலத்திற்கு ஏற்றாற் போலவும் நீயே விதிகளை ஆக்கி கொள்ளலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றது தான் ஜோதிடம். ஆக அந்த விதியின்படி உங்களுக்கு வந்து வெளிநாடு அமைப்பு அப்படின்றதும் இப்போ அதிகமாகிட்டுருக்கு. வெளிநாடு அமைப்புகளுக்கு ஏகப்பட்ட ரூல் சொல்லுது, அவ்வளவும் சும்மா தப்பு கச்சடா. நானே அதை பற்றி சொல்லிக்கிறதுல வந்து இதே இல்லை. ஞானிகள் தவிர்த்து
விளக்க உரைன்னு எழுதின நிறைய பேர் தங்களுடைய மேதா விலாசத்தை காட்டுறதுக்காக சொருகின எத்தனையோ விஷயங்கள் ஜோதிடத்தில், ஜோதிடத்தை பொய்யாக்குகின்ற சில விஷயங்கள் அதுவும் ஒன்றுதான். ஒன்பதாம் பாவத்தோடு சம்பந்தம், மூணாம் பாவத்தோடு சம்பந்தம், இதெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது, தப்பு. ஒருவர் கடல் கடந்து வெளிநாடு போகணும்னா ஒரே ஒரு விதி, நான் சொல்கிற ஒரு விதியை மட்டும் அப்படியே பண்ணி பாருங்கள், ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவருக்கும் பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். 8-12 இடங்கள் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும். 8-12 இடம் தூர பயணம், தூர தேசம், பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிற நிலைமை, 8 வெளிநாட்டில் பிழைக்கின்ற, நீடித்து பிழைக்கின்ற, அங்கேயே குடிமகனாக இருக்கின்ற ஒரு நிலைமை. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 8-12 அதிபதிகள் தங்களுக்குள் சம்பந்தம் பெற்று 8-12 குடையவர்கள் அவங்களே சுபத்துவமாகி சுபர் வீடுகளில் சுபர் பார்வை பெற்று தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்று சரியான பருவத்தில், அது ரொம்ப முக்கியம் இல்லையா, 60 ஒருத்தருக்கு இந்த அமைப்பு கூடி வந்ததுன்னா அவர் போக முடியாது. சரியான பருவத்தில் 8-12 இவர்கள் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் தசையோ ராகு கேதுக்களின் தசையோ நடக்கும்போது ஒருவர் உறுதியாக வெளிநாடு போவார். இதில் அவர் வெளிநாடு போவாரா வெளிமாநிலம் போவாரா, ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இந்தியா 56 தேசங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இதாக இருக்கிற சென்னையை தாண்டிங்கன்னா அது வந்து வேற ஒரு நாடு, சாளுக்கிய நாடு, அந்த நாடு. தமிழ்நாட்டை தவிர்த்து நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் போனாலும் அது வெளிநாடு தான். ஆக ஜோதிடத்தில் வெளிநாட்டுக்குன்னு சொல்கிற விதி ஆந்திராவுக்கு போகிறதுக்கும் கர்நாடகா போகிறதுக்கும் பொருந்தும். அதை வந்து வேற மாதிரி பிரித்து பார்க்கலாம். அதற்குள்ளும் நுணுக்கமாக வெளிநாடு வெளி மாநிலம் என்பதை எப்படி பிரித்து பார்ப்பது? கடகம் என்ன சொல்லப்படுகிறது? ஜலராசியாக சொல்லப்படுது. அதாவது சரராசிகள்லேயே ஜலராசி கடகம். கடலை தாண்டுகின்ற, நீரை தாண்டுகின்ற, எந்த ஒரு மாநிலத்திற்கு போனாலும் ஆற்றை தாண்ட வேண்டும். வெளிநாட்டுக்கு போனோம்னா கடலை தாண்டணும். சிறிய நீர்ப்பகுதியை தாண்டுவானா பெரிய நீர்ப்பகுதியை தாண்டுவானா என்பதற்கும் சில விஷயங்கள் ஜோசியத்தில் இருக்குது. அதை இங்கே விவரித்து சொன்னோம்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஆக ஒருவன் சிறிய நிலப்பகுதி, பெரிய நீர்ப்பகுதி, இதை எப்படி தாண்டுவான்ற அந்த ஜலராசியான கடகம், அந்த கடகாதிபதியான சந்திரன் மேஷம், கடகம், துலாம், மகரம் எனப்படும் எந்த சரராசியில் இருக்கிறார்? இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, வெளிநாட்டிலே இருப்பாரா 2 திரும்பி வந்துடுவாரா? சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள், மேஷம், துலாம், கடகம், மகரம் போன்ற சரராசியில் இருக்கிற கிரகங்களுடைய தசாபக்திகள் அடுத்தடுத்து வந்தால் அவர்கள் வந்து நிரந்தரமாகவே வெளிநாட்டில் இருப்பாங்க. சில பேர் கணவன் மனைவியாக அங்கேயே செட்டில் ஆகிறதும் இது போன்ற அமைப்பில் தான்